குடிக்க கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டா. சரிங்க. இந்தாங்க நீங்க கேட்ட மாத்திரை. இது உள்ள போன உடனேயே உயிர் போயிடும். அந்த அளவுக்கு கடுமையான விஷயம். சரி சரி யாரா மாத்திரை போறாங்க போயிடு. செலவுக்கு நின்னுட்டேன் உணர்வு ஏற்பட்டதும் போடி வந்து தடுத்துட்டேன். அப்ப இந்த பால்ல விஷம் கலந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. உண்மையாவா? சத்தியமா? குடிச்ச உடனே உயிர் போயிடும் சொன்னீங்க. அரை மணி நேரம் ஆச்சு. நான் ஏன் இல்ல சாக்கல? அண்ணி, நாங்க இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னா வெளியே போக சொல்லிருக்கலாம். அப்படி ஒரு பழி போடணும்னா அது என் மேல போட்டிருக்கலாம், என் கணவர் மேல போட்டிருக்க கூடாது. வாங்க நில்லுமா. அது மேலும் சத்தியமா சொல்றேங்க, இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இல்ல, நீதான் பழைய பகையை மனசு வச்சுக்கிட்டு மாப்பிள்ள மேல பழி சுமத்திருக்க. இன்னொரு தடவை மாப்பிள்ள தயவு செஞ்சு எனக்காக அவங்கள மன்னிச்சாங்க. இது வெளியே தெரிஞ்சா எல்லாருக்கும் கேவலம். வாமா. தங்கைக்கு அப்படி ஒரு நல்ல கணவன், எனக்கு இப்படி ஒரு கேவலமான மனைவி. கடவுளே, பால்ல கலந்தது விஷம் மாத்திரம் இல்லையா? பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் மேல பழி போடத்தான் அப்படி செஞ்சானா? ஏன் குறுக்கணிக்கிற? இனிமே உன் வாழ்க்கையிலையும் குறுக்கணிப்ப. புரியலையா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்காக நீ என்ன பழி வாங்கல? அந்த பழிக்கு பழி வாங்கறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தேன். இப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் நிக்கிறோம். இல்ல, நாலு படி கீழே நிக்கிறேன். இப்ப நிக்கலாம், இனிமே நிக்க மாட்டேன். அதுக்காகத்தான் திட்டம் போட்டு டானிக் மாத்திரைகளை விஷ மாத்திரன்னு நீ கேட்க முடியா சொன்ன? நீ பார்த்த பட பால்ல கலக்கல. அதுக்கப்புறம் அதை நானே குடிச்சு உன் கனவு மனசுல கலங்கத்தை விதைச்சேன். என் திட்டத்துக்கு அதுதான் முதல் படி. கூடிய சீக்கிரம் உன்னை படிப்படியா இறக்கி வாசப்படிக்கு வெளியே நிக்க வைக்கத்தான் போற. நான் நினைச்சது சரியா தான் போச்சு. உன்னை உங்ககிட்ட என்ன பேச்சு பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். என்னங்க என்னங்க உங்க தங்கச்சி புருஷ என்ன புதுசு ஏதாவது பயிபட போறியா? பழி இல்லைங்க, நடந்த உண்மையை தான் சொல்றேன். படிக்கட்டுல ஜாக்கிரதையா வரணுங்க, இல்லன்னா படிக்க விட்டுரும். என்னங்க, 9 மணிக்கு ஆடிட்டர பாக்கணும் சொன்னீங்க, அதுக்காக தான் புறப்பட்டு இருக்கேன். அவரை பத்தி சொல்றத கொஞ்சம் பொறுமையா. உன் கதையெல்லாம் கேட்க இப்ப நேரம் இல்ல. புறப்படுவோமா? பாலு, அவரு இந்த வீட்டு மாப்பிள்ள, கொஞ்சம் மரியாதை பேசு. நீங்க போங்க. கடவுளே, அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாம செஞ்சுட்டே
சொல்றா? சத்தம் கேக்குது. ரெண்டு மூட்டை தேடி போச்சு. போதும், இறங்கி வா. சீக்கிரம் கட்டு, யாராவது வந்துட போறாங்க. உங்க நல்ல காலம் உங்களை மன்னிச்சிருக்கிறான். இந்த காட்டுல இருந்து உங்களுக்கு வேலை கிடையாது. எந்திரிச்சு ஓடுங்கடா, போங்க. சபாஷ் ராமு, சபாஷ். ஏன் எடுத்துறீங்க ராதா? பயத்துல புள்ளைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பயங்கரமான சத்தத்தை எல்லாம் கேட்க கூடாதுமா? ஆமா, என் புருஷனுக்கு நல்லது செஞ்சிட்டீங்க, இப்ப என் பிள்ளைக்கு நல்லது செய்யறீங்களாக்கும். ராதா, உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாதபடி உன் கழுத்துல கட்டி இருக்கிற தாலி என் வாய கட்டி வச்சிருக்குமா? என்ன புரிஞ்சுக்கல? எப்ப என் கணவர் மேல பழி சுமத்துனீங்களோ அப்பவே உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட நான் சந்தோஷமா இருக்கிறத பொறுத்துக்க முடியாம தான் கேவலம் இதை கூட நிறுத்தினீங்க. ராதா, உனக்கு உண்மை தெரியாது. உண்மைக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல. போடி வெளிய. உங்க தங்கச்சியோட நன்மைக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறா. என்ன சொன்ன? நான் சொன்னதுக்கு அப்புறமா உங்க சண்டை போடுறேன். போகல. அண்ணா, இனிமே அனாவசியமா உங்க சேர்ந்து வச்சுக்காத. நான் வெளியே போயிட்டு வரேன். யாராவது போன் பண்ணா நோட் பண்ணுவி. உங்க தங்க உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, ஆனா கரிச்சிடவு ஏற்பட்டிருக்கு. என்ன தொடாத, படிக்கிறது என்ன தள்ளி விட்டதும் இல்லாம பரிதாபமா காட்டு, போ வெளிய. ஆமா அண்ணா, இப்பதான் என்ன படிக்கிறதுல தள்ளி விட்டா. ஆமா, என்ன கொல்ல திட்டம் போட்டு முதல்ல என் குழந்தை பலி ஆயிடுச்சு. இது அபாண்டம், நம்பாதீங்க நம்பாதீங்க, இவ்வளவு நம்பாதீங்க. இதே புடவை என படிக்கிறது என்ன தள்ளி விட்டு ஓடுனது உருணும் போது நான் கண்ணால பார்த்தேன். உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? நான் சொல்றேன், முதல்ல அவர் மேல பழிய போட்ட, நடக்கல. அந்த வழியில ராதா அடிச்சேன், தடுத்துட்டேன். இப்ப எல்லா ஆத்திரத்தையும் இதுல தீர்த்துக்கிட்டேன். நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு நீ எனக்கு இவ்வளவு கொடுமைகள் செஞ்ச? உன் வயசுல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு என் குழந்தை அழைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? விளக்கம் தேவையில்லை ராதா, இனிமேலே இங்க இருக்கிறது சரியில்லை. பாப்பறப்புறவா, போக வேண்டியது நீங்க இல்ல, இந்த கொலகாரி தான். சத்தியமா நான் கொலகாரி இல்லைங்க. இவருதான் நம்மள பிரிக்கணும்னு திட்டம் போட்டு டானிக் மாத்திரைங்களை பால்ல கலந்து அத விஷ மாத்திரன்னு என்ன நம்பும்படி செஞ்சார். அன்னைக்குதான் முதல் முதல்ல உங்க வெறுப்புக்கு ஆளான. அதுக்கப்புறம்